सत्सरुन्निलितं येना तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। सगयज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविश्वत्वं यशवद्विष्टकामदुक्। படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவுக்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனென்றால் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். ரைட். இப்போ இந்த ஜட உலகம் எப்படி படைக்கப்பட்டது, யார் படைச்சாங்க, எதுக்காக படைத்தாங்க, இந்த ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஜனங்க மத்தியில் இந்த உலகத்தை யார் படைச்சாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, எப்படி இதை படைச்சாரு, இதை படைச்சது எதுக்காக படைச்சாரு, இந்த மாதிரி கேள்வி பெரும்பாலும் ஜனங்க மத்தியில் இருந்து கொண்டேதான் இருக்கு. அப்போ நாத்திகர்கள் ஆஸ்திகர்கள் இரண்டு வகையானவங்க, கடவுளை மறுப்பு, கடவுளை மறுக்கிறவங்க, கடவுளை ஏற்றுக்கொள்றவங்க, கடவுளை சரணடைந்தவங்க. நாத்திகர்கள் இந்த படைப்புங்கிறது இயற்கையாகவே நடந்தது, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் கிடையாது, எல்லாமே தானாகவே கிடைக்குது, தானாகவே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு ஆளர்கள். இந்த பக்கம் ஆஸ்திகர்கள் ஆத்மீகவாதிகள், இவங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியினால தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு, அந்த சக்தியோடைய சம்பந்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு அதை முழுமையாக நம்புகிறோம். இந்த ரெண்டு பிரிவினருக்கும் எப்பவுமே கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு, கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களுக்கும் கடவுளை சரணடைந்தவர்களுக்கும். இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் அந்த நம்பிக்கை எவ்வாறு வலுப்பெறும் அப்படின்னா, சாது சாஸ்திரா குரு, சாதுக்களுடைய சங்கத்தினாலும், பகவத்கீதை பாகவதம் இதிகாச புராணங்களை படிப்பதாலும் கேட்பதாலும், சாதுக்கள்கிட்டிருந்து கேட்பதாலும், பின் ஆச்சாரியன் ஒரு ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு கீழே இருந்து உண்மையை தெரிந்து கொள்வதாலுமே இந்த குழப்பத்தை வந்து நாம் விடுபடணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தித ஞானம் ஞானன தத்துவதர்ஷினக. தத்வித்தி பிரணிபாதேன, முதல்ல ஒரு ஆன்மீக குருவை சரணடையணும். ஒரு ஆச்சாரியனை சரணடையாமல் நம்ம ஒருபோதும் ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. ஆன்மீக விஷயம் ரொம்ப ரொம்ப சூட்சமமானது, நம்முடைய பௌதிக சிந்தனைகளுக்கும் பௌதிக கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்முடைய மனதுக்கும் நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆன்மீகம். அப்போ அந்த ஆன்மீக தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்குண்டான ஒரு ஆச்சாரியரை அணுகணும், அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரிய சம்பிரதாயத்தோடு ஒரு குருவிட்ட ஒரு குருவை போய் சரணடைந்து தத்வித்தி பிரணிபாதின முதல்ல சரணாகதி, தன் பரிப்பிரஷ்னேன சேவையா அவருக்கு பணிவாக சேவனம் பண்ணி அடக்கமாக கேள்வி கேட்டு அந்த தத்துவதர்சி உண்மையை உள்ளவாறு தெரிந்து கொண்ட அந்த தத்துவதர்சியே அதை நமக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த உலகத்தை சிருஷ்டித்தது முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இதுவே அனைத்து வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் உபநிஷதங்களும் உறுதிப்படுத்து. எல்லா வேதங்களும் புராணங்களும் உபநிஷதங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமாத்மா, அவர்தான் முழு முதற் கடவுள், அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சாரு. இதை எல்லா ஆச்சாரியரும் ஏற்றுக்கொள்கிறாங்க, ராமானுஜாச்சாரியார், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, ஸ்ரீல பிரபுபாதர், இந்த மாதிரி எண்ணற்ற ஆச்சாரியர். எப்படி இந்த ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதாலும் சாஸ்திரங்களை நாம் கற்றுக்கொள்வதாலும் தான் நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ளாமல் நம்ம செயற்கையான முறையில் இல்லை சொந்த முயற்சினால கண்டுபிடிக்க முடியாது. சொந்த முயற்சினால இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதை யார் படைச்சாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதோடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் சொந்த முயற்சினாலேயோ அல்லது பேரளவான விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ இல்லை கற்பனையாலேயோ மனக்கற்பனையாலேயோ புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நாம் ஒரு ஆச்சாரியர் அணுகும், அந்த ஆச்சாரியர் ஆன்மீக குருவானவர், நம்ம அதை கற்றுக் கொடுப்பார். இப்போ நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான
ஆன்மீக இயக்கத்தில் கலந்துட்டு அந்த சம்பிரதாயம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஆச்சாரியர்களும் தங்களுடைய சொந்த கருத்து அல்லாமல், சில பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர்கள் தங்கள் சொந்த கருத்தை எதுவும் சொல்லாமல் முந்தைய ஆச்சாரியர்கள் முந்தைய ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே உள்ளது உள்ளபடி. இப்படி வேத நாகரிகமானது கிருஷ்ணர்ந்து தொடங்குது, பகவான்ருந்து தொடங்கி கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர் இப்படி இந்த மேலிருந்து இறங்கி வருது. ஸோ இந்த ஞானம், இந்த விஞ்ஞானம், இந்த பகவத்கீதையும் பாகவதமும் இதிகாச புராணங்களும் பகவான்ருந்தே தோன்று. வேதேச சர்வே ரகமேக வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம், வேதங்களால் அறியப்படவும் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே அப்படின்னு ரொம்ப அழகாக கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ பகவத்கீதை மூலமாக பகவானே இந்த படைப்பினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக அது மேலும், பாகவதத்தில் பகவானுடைய பக்தர்கள் பகவானுடைய பக்தர்கள் அதை மேலும் சிறப்பாக அதை வர்ணிக்கிறான். பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்கும்போது சுபதேவ் கோசாமி அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். அப்போ இதெல்லாம் வியாசர் தொகுத்தார், அதான் ஸ்ரீமத் பாகவதம். எல்லா புராணங்களுடைய சாரம், எல்லா உபநிஷத்துடைய சாரம் பகவத்கீதை, எல்லா புராணங்களுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம், அப்படி அனைத்து வேதனுடைய சாரம். அப்போ அந்த பாகவதத்தில் நான் படித்து கொண்டிருப்பது பீஷ்மதேவருடைய பிரார்த்தனை. பீஷ்மாச்சாரியா பீஷ்மர் வந்து எவ்வளோ அழகாக பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ இந்த மகாஜனங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு ஒரு உண்மையான ஆச்சாரியர், ஒரு சாது அந்த மகாஜனங்களை பின்பற்றும் போது மட்டும்தான் அதன் மூலமாக தான் நம்ம கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். வேற வந்து விஞ்ஞானிகள் சொல்கிறதோ இல்லை ஏதாவது பௌதிகத்தில் உயர்ந்த படிப்பு படித்தவங்க, சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள் இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமானது அல்ல. நமக்கு அதிகாரப்பூர்வமானதுன்னா அது பகவான்ட்ருந்து இறங்கி வந்ததால். அப்போ மகாஜனங்கள் பகவானால் அனுகிரகம் செய்யப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்டவன், பகவானால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன். அந்த மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் பொழுது தான் நாமும் பகவானை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இங்கே அழகாக சொன்ன இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் பார்த்தோம், படைப்பின் ஆரம்பத்தில் தேவர்களையும் படைத்து பிராமணர்களையும் படைத்து ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு யாகங்கள் செய்து சுகமாக வாழுங்கள் என்று ஆசீர்வதித்தார் படைக்கப்பட்டவன் இறைவன். இப்போ படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களும் தேவர்களும் இருந்தாங்க. இப்போ நம்ம விஞ்ஞானத்தில் என்ன படிக்கிறோம், குரங்கிலிருந்து மனுஷன் வந்தார். அப்போ இந்த சந்தேக பிரபுபாட்டை வந்து கேட்டாங்க, பிரபுபாத் இந்த மாதிரி குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறார் டார்வினுடைய தியரி. டார்வின் என்ன சொல்கிறார், குரங்கிலிருந்து மனுஷர் வந்தார். அப்போ பிரபுபாத் சொன்னார், அவங்க அப்பா வேணால் குரங்காக இருந்திருப்பார், அவங்க அப்பா வேணால் குரங்காக இருப்பார். எனக்கு இதெல்லாம் வந்து தவறு. இப்போ நாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற எல்லாமே தவறான கருத்துக்கள். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், திடீர்னு ஒரு வெடிப்பு வந்து அதுலேருந்து உலகம் சிருஷ்டிப்பாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தாங்க, இதெல்லாம் தவறான பாடங்கள். தவறான பாடங்கள் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னியும் அந்த தவறான பாடங்கள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய இதிகாச புராணங்கள் இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதத்தில் தெளிவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்முடைய வேதங்களும் புராணங்களும் எப்போ தோன்றியதுன்னே சொல்ல முடியாது. வேதங்கள் எப்போ தோன்றுச்சு, புராணங்கள் எப்படி தோன்றுச்சு, இது வந்து எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்மளுடைய சின்ன மூளைக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் நம்ம ஒரு பக்தரை ஒரு வைஷ்ணவரை அணுகணும், ஒரு ஆச்சாரியை அணுகி அவர்கிட்டருந்து கற்றுக்கிறது. அப்போ இந்த கூரங்கிலேருந்து மனுஷன் வந்தது, திடீர்னு ஒரு வெடிப்பு வந்து பிக் பேங் தியரின்னு சொல்லி திடீர்னு ஒரு வெடிப்பு வந்து அதுலேருந்து பிரபஞ்சம் சிருஷ்டி பண்ணது எல்லாம் தவறான பாடம். அப்போ இந்த உலகத்தில் எப்போவுமே படைப்பின் ஆரம்பத்திலேருந்தே மனித குலம் இருக்குது, தேவர்களும் இருக்காங்க, இவங்களெல்லாம் பகவான் சிருஷ்டிப்பு பண்ணார். ஆ பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம், இந்த அகிலத்தோடைய விதையும் நானேங்கிற அகிலத்தோட அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே, நான் இந்த அகிலத்தோடைய இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த ஜட உலகம் மட்டுமல்ல, ஆத்மீக உலகத்துக்கும் நானே கர்த்தா. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் எல்லாம் எங்கிட்டிருந்து தான் தோன்றுது. இதி மத்வா பஜதேமாம், இதை யார் தெரிந்து கொள்றாங்களோ புதாபாவசம், அவங்க ரொம்ப புத்திசாலி. யாரு, கிருஷ்ணரே பரம புருஷர், அவர் தான் அனைத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடியவர். மத்த பரதரம் நான் அந்நியர் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா, அர்ஜுனா என்னை விட உயர்ந்த ஒரு உண்மை இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ள, இப்போ இந்த துளசி மாலை போட்டிருக்கு, இந்த துளசி மாலைக்குள்ள ஒரு நூல் இருக்கு, அந்த நூலில் இந்த துளசி எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த மாதிரி நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தையும் பகவானே சார்ந்திருக்கு. இந்த துளசி மாலை உள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒரு நூல் இருக்கு, அதை சுற்றி தான் அது நிற்கிது, அதை சார்ந்துதான் இந்த துளசி மாலை இருக்கு. அது போல நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தையும் பகவானே சார்ந்திருக்கு.
அனைத்தையும். இதெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்ற. அப்ப நாம் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், சாஸ்திரங்களை சரியான வழிகாட்டுதல படிக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம தவறான குழப்பத்துக்கும் கருத்துக்களுக்கும் ஆளாம். அப்ப நம்ம பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், படிக்கணும். அப்போ படைப்பின் ஆரம்பத்தில் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே மனித குலமும் இருந்தது, மனித குலம் இருந்தது, தேவர்கள் இருந்தாங்க, குரங்குல இருந்தெல்லாம் மனுஷங்க வரல, மனுஷங்களும் இருந்தாங்க, தேவர்களும் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பிராமணர்களாக யாகம் செய்து தேவர்களை திருப்திப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துட்டு நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ்க அப்படின்னு படைக்கப்பட்ட இறைவன் ஆசீர்வதிச்சார். அப்போ இந்த ஜட உலகம் ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி, இந்த இடம் நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த ஜட உலகத்தை நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம், இந்த ஜட உலகத்தை நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து இந்த உலகம் எனக்கு அனுபவிக்கிறதுக்காக, இங்கே நான் வந்திருக்கிறது அனுபவிக்கத்தானே, நான் எல்லாம் அனுபவிக்கலாமே அப்படியும் பார்க்கலாம். இந்த உலகம் ஒரு சிறைச்சாலைங்க, இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், சரியான நிம்மதி இல்லை, மன உளைச்சல், நல்ல குடிக்க தண்ணி நல்ல தண்ணி இல்லை, பாட்டிலில் காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம், அப்புறம் மழையை சரியப்போ மழை பெய்ய மாட்டேங்குது, ஒரு இடத்துல மழை பெய்யுது ஊரெல்லாம் வெள்ளமாயிருது, ஒரு பக்கம் மழையே பெய்ய மாட்டேங்குது, ஒரு பக்கம் மழை வந்து ஊரெல்லாம் வெள்ளமாயிருச்சு, ஒரு பக்கம் மழையே இல்லை, ஒரு பக்கம் குளிரால் கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் வெயிலால் கஷ்டப்படுறாங்க. இப்படி இந்த ஜட உலகத்தில் துன்பம் நிறைந்தது. இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, அறியாமல் இருக்கிறவங்க, இந்த உலகம் துன்பமானது இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தா இந்த ஜட உலகம் வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி, அந்த சிறைச்சாலைக்குள்ளே நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு தான் வேதங்கள், புராணங்கள், சாதுக்கள், சாஸ்திரம், ஆச்சாரியன், குருவெல்லாம் நம்மளை இதிலிருந்து விடுவிக்கிறதுக்காக. அப்போ யாகங்கள் செய்வது மூலமாக நம்ம இதிலிருந்து விடுபடுவோம். அப்போ கலியுகத்தோட யாகம் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யஜ்யம் சங்கீர்த்தனம், கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உப அங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய ஜேதிகி சுமேதசக. இந்த கலியுகத்தோட யாகம் நாம சங்கீர்த்தனம். அப்போ நாம் நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது, நாமம் ஜபிக்கும் பொழுது உடனடியாக நம்ம இந்த துன்பத்திலிருந்துலாம் விடுபடுறோம். ஒரு பக்கம் துன்பத்திலிருந்து விடுபடுறோம், இனி ஒரு பக்கம் இந்த யாகம் செய்வதால் நாம் தேவதைகளையும் திருப்திப்படுத்திடுறோம், தேவதைகளும் திருப்தி அடைந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. குறைந்தபட்சம் சில பிரபுபாத சொல்லக்கூடியது, குறைந்தபட்சம் ஒருவர் தன் வாழ்வாதாரத்துக்கு வேண்டியாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணிதாகும். அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்யாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ. நம்ம எதை நம்பி வாழ்கிறோம், நம்ம எதை நம்பியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையோ போல்ட் நட்டியோ டயரோடைய காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸையோ நம்பி இல்லை, நாம் உயிர் வாழ்றதுக்கு அன்னம் ரொம்ப முக்கியம், தானியங்கள். அன்னாத் பவந்தி பூதானி, எல்லா உயிர் வாழ்க்கையும் தானியத்தை நம்பியே இருக்கு. ஒருத்தர் அசைவ சாப்பிட்டா கூட, அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கூட தானியத்தை நம்பிதான் இருக்கு, வெறும் கறியை மட்டும் தின்னு உயிர் வாழ முடியாது. அப்போ அசைவ உணவு சாப்பிட்றவங்க கூட தானியத்தையும் நம்பிதான் இருக்க வேண்டியிருக்கு. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ, எப்படி நமக்கு அன்னம் கிடைக்குது, எப்படி தானியம் கிடைக்குது, மழை பொழியறதுனால. யஜ்யாத் பவதி பர்ஜன்யோ, யாகங்கள் செய்வதால் தான் மழை பொழி, யஜ்யம் செஞ்சதான் மழை, மழை கிடைச்சாதான் தானியம், தானியம் கிடைச்சாதான் நல்ல சத்தான உணவு. அப்போ அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்யாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ. அப்போ நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டியாவது, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டியாவது நம்ம நாம சங்கீர்த்தனம் நாம ஜபம் பண்ணியாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்முடைய வாழ்வாதாரம் நல்ல ஆனந்தமான வாழ்க்கை, நல்ல ஆகாரம், தொற்று வியாதிகள் நோய் நொடி எதுவும் இல்லாமல் நீண்ட நாள், இந்த உலக கணக்குப்படி, இந்த பௌதிக உலக கணக்குப்படியாவது நம்ம சௌகரியமாக வாழணும். அதுக்கு வேண்டியாவது நாம் யாகங்கள் செய்தாகும், அதுக்கு வேண்டியாவது நாமும் ஜபிச்சுதாகும். இது வந்து ஒரு சாதாரண பார்வையில், பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கறது. ஆனால் ஆன்மீக ரீதியில் பார்க்கும்பொழுது ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறவர் உடனடியாக எல்லா பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறார், பற்பல பெருவிகளாக செய்த கர்ம வினையிலேருந்து விடுபடுறார், எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு பகவான் மேலே பிரேமம், கிருஷ்ண பிரேமம், பகவான் மேலே அன்பு. அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய பிரயோஜனம் நமக்கு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால நமக்கு பகவான் மேலே அன்பு, அன்பு பிரேமம். அதனால நம்ம இந்த மகாஜனங்களுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றி பக்தி செய்கிறோம் அப்படின்னா படிப்படியாக நம்ம பௌதிக தளத்திலிருந்து உயர்ந்து குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டியாவது செய்ததாகணும்,
இனி ஒன்று, அப்படி செய்ய ஆரம்பித்து நாம் பக்தருடைய சங்கத்திலிருந்து பயிற்சி பண்ண பண்ண அடுத்த கட்ட நிலையாக பகவான் மேல அன்பு ஏற்படும். அந்த அன்பு வளர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த ஜட உலகத்திலிருந்து துன்பங்கள் எல்லாம் விடுபட்டு நம்ம பகவானுடைய ராஜ்யத்தை அடையும். அதனாலதான் இந்த மாதிரி பக்தருடைய பிரார்த்தனைகள், இந்த மகாஜனுடைய பிரார்த்தனைகளை படிப்பதாலும் கேட்பதாலும் பாடுவதாலும் நினைவில் கொள்வதாலும் நாமும் நம்முடைய மறந்து போன அடையாளத்தை, நாம் இழந்த அடையாளத்தை, நாம் மறந்த அடையாளத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும். இப்ப ஜீவாத்மாவாகிய நாம பகவானுடைய நித்தியமான அம்சம், பகவானுடைய பகவானுக்கு சொந்தமானவங்க, பகவானுடைய ஒரு சிறிய அம்சம், பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியவங்க. ஆனா அதை மறந்து நான் இந்த உடல் அப்படிங்கிற பொய் அடையாளத்தில் பொய் அகங்காரத்தில் இருக்கு. அப்ப இந்த பக்தருடைய பிரார்த்தனைகளை திரும்ப திரும்ப படிப்பதாலும் கேட்பதாலும் எங்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதாலும் நாமும் அத்தலத்திலிருந்து விடுபட்டு படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து பகவான் மேல் அன்பு. அதுதான் பிரார்த்தனை. சென்றைக்கு நம்ம பீஷ்மருடைய பிரார்த்தனையில ரெண்டாவது பிரார்த்தனை, நேற்று வந்து தன்னுடைய மனம் இல்ல, நேற்று என்ன புரிஞ்சிட்டோம், பீஷ்மருடைய பிரார்த்தனையிலிருந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு, என்னுடைய மனது இப்போ எல்லா விதமான புற செயலையும் நிப்பாட்டி கொண்டு பகவானை தாமரிகத்தில் வெளியே பெற்றுக் கொள்ளும். அப்ப நம்முடைய செயலுக்கெல்லாம் காரணம் நம்முடைய இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் நம்ம மனதிலிருந்து எழக்கூடியது. இந்த இரட்டிப்பு தன்மைகள், இந்த இரட்டிப்பு தன்மைகள் மனதால விளையக்கூடியது. இவங்க இவன் எதிரி, இவன் என் நண்பன், இவனை பிடிக்கும், இவனை பிடிக்காது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பும் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மனதுடைய வேலை. அப்போ யாருடைய மனது பக்குவமான மனதாக இருக்கோ அவங்க இந்த இரட்டிப்பு தன்மை விடுபட்டிருப்பாங்க. யாருடைய மனது பக்குவம் இல்லையோ, யாருடைய மனது அவங்க கட்டுப்பாட்டில் இல்லையோ அவங்க இந்த இரட்டிப்பு தன்மையில் மாட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு ஏன் வந்து அடிக்கடி நம்மளால ஏன் அடிக்கடி நம்மளுடைய ஆனந்தத்தை சந்தோஷத்தை தக்க வச்சுக்க முடியல, இதுதான் காரணம். ஏன்னா மனதில் வந்து அந்த பிளிக்கரிங் இருக்கு, அந்த ஒரு கிளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷம் வருது, கெட்டது நடக்கும்போது வருத்தம் வருது, யாராவது புகழ்ந்தா பெருமையா இருக்கு, இகழும் போது அவமானமா இருக்கு. அப்போ மானம் அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதெல்லாம் இந்த இரட்டிப்பு தன்மைகளால் நாம் இந்த நம்முடைய மனது தான் இதுக்கு காரணம்னு பார்த்தோம். அதனால தான் பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனதை பகவானுடைய பாதங்களை பதிய வைக்கிறார். என்னுடைய மனது பகவானுடைய பாதங்களிலே பதிந்திருக்கு. அது மூலமா யார் ஒரு பகவானுடைய பாதங்களை பற்றி கொள்கிறார்களோ தன் மனதில், அவங்க உடனடியாக இந்த இரட்டிப்பு தன்மை வந்து விடுபடுவான். அப்போ குருவோடைய திருவடிகளை பற்றி கொள்வதும் பகவானுடைய திருவடிகளை பற்றி கொள்வதும் வேறு வேறு அல்ல. அப்போ ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து அந்த குரு மூலமா பகவானுக்கு சேவனம் பண்ணும்பொழுது உடனடியாக நம்ம மரத்து ஹிருதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் நீங்கப்படும். அற்புதமான பிரார்த்தனை. திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவரம் அம்பரம் ததானே மபுரலக குலாவிரதானாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மே அனவத்யா. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பர் ஆவார். அவர் தமாள மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். மூன்று கிரக அமைப்புகள், மேலுலகம் மத்திய உலகம் கீழுலகம் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்திருக்கிறது. பல பலக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழுமினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருளாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக. அற்புதமான பிரார்த்தனை. இது பகவானுடைய தெய்வீகமான அந்த ஷாமசுந்தர ரூபத்தை புகழ்ந்து பாடுற. இப்போ அடுத்து ஒரு சந்தேகம். இப்போ முதல்ல என்ன குழப்பம், பகவானுக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு ரெண்டு பிரிவினர், கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரிவினர், கடவுள் இருக்காருன்னு ஒரு பிரிவினர். இவங்களுக்கு கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஏதோ தானாக வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பொய் அகங்காரத்துடைய உச்சநிலை. அவங்க பொய் அகங்காரத்தில் இருக்கலாம், அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பத்தாவதுக்கு அவங்க சாஸ்திரங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆச்சாரியரும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவங்க மனப்போன போக்கில் கற்பனையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அசுரத்தன்மை உள்ளவங்க. இந்த பக்கம் ஆஸ்திகர்கள் ஆத்மீகவாதிகள் இவங்க கடவுளை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ரெண்டு பிரிவு இருக்காங்க. கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, கடவுளுக்கு ரூபம் இருக்குன்னு சொல்லக்கூடிய உருவாவாதிகள் அருவாவாதிகள். இப்போது ஆன்மீக விஷயம் பயிற்சி பண்ணுறவங்களாம் ஆன்மீகவாதிகள் தான். யாரெல்லாம் ஆன்மீக பாதையில் நான் இந்த உடல் அல்ல நான் ஆத்மா அப்படின்னு சொல்லி தன்னை உணர்ந்து அதுக்கு அடுத்து ஒரு படி மேலே போய் கடவுளையும் உணர நினைக்குது. முதல்ல நம்மளை யார் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம எப்படி நான் கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் யார், எனக்கு இந்த உடலுக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் இந்த உலகத்தில் வந்தேன், கடவுள் யார், அவர் எப்படி இருப்பார், இதெல்லாம் தான் ஆன்மீகம். அப்போ ஆன்மீக பாதையில் பயிற்சி செய்யக்கூடியவங்க எல்லாமே ஆன்மீகவாதிகள் தான்.
அவங்க யோகிகள், ஞானிகள், பக்தர்கள்னு மூணு வகை. கடவுளை வந்து பிரம்மஸ்வரூபமாக ரூபமற்ற தன்மையாக அணுகக்கூடியவங்க, பரமாத்மா சுரூபமாக அணுகக்கூடியவங்க, முழுமுதற் கடவுள் பகவானாக அணுகக்கூடியவங்க. இந்த மூன்றில் எது முழுமையானதுன்னா பகவானை முழுமுதற் கடவுளாக அணுகக்கூடியது. அதனால தான் பீஷ்மருக்கு பகவானுடைய அந்த அழகான ரூபத்தை வர்ணிக்கிறார். திரிபுவன கமனம் தமால வர்ணம், தமால மரம். இந்த தமால மரம் வந்து இங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, பிருந்தாவனத்தில் நிறைய இருக்கும். கிருஷ்ணா லீலை பண்ண, பகவான் கிருஷ்ண லீலைகள் பண்ண பிருந்தாவனத்தில் நிறைய தமால மரம் இருக்கும். அது இப்படி அழகாக வளை, இப்படி கிருஷ்ணன் இப்படி புல்லாங்குழல் வச்சு இப்படி வளைஞ்சிட்டு இருக்காருல, கிருஷ்ணனுடைய உடலில் மூன்று வளைவு இருக்கும். திரிபங்கல் அலிதம் ஷியாமம், திரிபங்கல் அலிதம் ஷியாமம், மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். பகவான் கிருஷ்ணர் வந்து மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருப்பார். திரிப அங்கா அவரோட உடலில் மூன்று வளைவு இருக்கும். நீங்கள் கிருஷ்ணருடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா, சித்திரமெல்லாம் இல்லை விக்கிரகம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி புல்லாங்களை வச்சு இப்படி அப்படி வளைஞ்சு நிற்பார். அப்படி உடம்புல இப்படி வந்து அப்படி வந்து இப்படி வரும். திரிபங்கா ஷியாம, இது இந்த திரிபங்க லலிதா, இந்த உடலில் மூன்று வளைவு கிருஷ்ண பகவான்கிட்ட மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும், வேறு யார்கிட்டையும் பார்க்க முடியாது. ஈவன் நாராயணர்கிட்ட கூட பார்க்க முடியாது. நாராயணர், நரசிங்கர், வாமனர், ஈவன் பகவானுடைய அவதாரம், பகவானுடைய அவதாரம், அவதாரத்துடைய அவதாரத்துட்டு கூட ராமரோ, நரசிங்கரோ, வராகரோ, எந்த ஒரு அவதாரத்தையும் இந்த மூன்று வளைவு திரிபங்க அவருடைய உடலில் மூன்று வளைவு இருக்கும். கிருஷ்ணருடைய உடலில் அப்படி புல்லாங்குழல் வச்சு இப்படி அப்படி சரிவாக அப்படி அப்படி அழகாக வளைஞ்சிருக்கும். அப்படி மார்பிலேருந்து அப்படியே வயிறு வந்து அப்படி வளைஞ்சு வரும். இது திரிபங்கா, இந்த திரிபங்க ஃபார்ம், திரிபங்க ரூபம், இது கிருஷ்ணர்கிட்ட மட்டுமே உண்டு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான் திரிபங்கா. மற்ற விஷ்ணு தத்துவம் கூட நீங்கள் சங்கு சக்கரத்தோட நான்கு கரம் உள்ளதாக பார்க்க முடியும். பெருமாள் வந்து நான்கு கரமோட சங்கு சக்கரம், இது பகவானுடைய எக்ஸ்பான்ஷன், பகவானுடைய அவதாரம் தான் அவங்க. ஆனால் இந்த திரிபங்கா ஷியாமசுந்தரா கிருஷ்ணா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான், எல்லா அவதாரங்களுக்கும் மூலமாகும். அப்போ கிருஷ்ணஸ்து பகவான், கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், அவர் தமால மரத்தை ஒத்த நிறம், அதாவது மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். அப்போ கிருஷ்ணருக்கு ரூபம் இல்லைன்னா ஏன் இதெல்லாம் வர்ணிக்கணும், நேரம் இல்லாமல் டைம் வேஸ்ட்டு தானே. இப்போ பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா எதுக்காக அவரை வர்ணிக்கணும்? அப்போ அவரை வர்ணிக்கும் போது அப்போ அவருடைய அந்த ரூபம் ஆத்மீகமானது. இப்போ கடவுளுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபுபாதர் அழகாக சொல்வார், நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர் அழகாக சொல்வார், கடவுளுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை மாதிரி ரூபம் இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய ரூபம் மாதிரி இல்லை கடவுளுடைய ரூபம், பகவானுக்கு ரூபம் இல்லை, நான் அவருக்கு என்ன போல ரூபம் இல்லை, அவருடைய ரூபம் ஆத்மீகமானது, என்னுடைய உடல் பௌத்திகமானது, என் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, பகவானுடைய உடல் ஆத்மீகமானது. அப்போ பகவான் சொல்லும்போது அவருடைய உலகம், பகவான் அவருடைய உலகம், அவருடைய பெயர், அவருடைய ரூபம் அனைத்தும் ஆத்மீகமானது, சனாதனம். அதனால தான் பகவானுடைய அம்சமாக உயிர்வாழிகள், உயிர்வாழி ஆகிய ஆத்மா, இந்த உடலுக்குரிய ஆத்மாவும் ஆத்மீகமானது. என் உடலில் உரையக்கூடிய ஆத்மா ஆத்மீகமானது, ஏன்னா அது கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், என் உடல் தான் பௌதிகமானது. அப்போ நான் இந்த உடல்கிற கூட்டில் இருக்கேன், நான் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு சேவனம் செய்ய செய்ய இந்த கூட்டிலிருந்து விடுபட்டு எனக்கு ஆத்மீகமான சரீரம் கிடைக்கும். இப்போ இந்த சரீரம் துன்பம் நிறைந்தது, இந்த உடலால் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ரொம்ப குறைவு தான், துக்கங்களும் கஷ்டங்களும் தான் அதிகம். வெயிலால, மழையால, மனதால, மற்ற ஜீவராசிகளால், வயோதிகம், பிறப்பு, இறப்பு, முதுமை, இந்த மாதிரி உடலில் நான் நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எதனால? ஏன்னா இந்த உடல் பௌத்திகமானது. அப்போ எனக்கு ஒரு இனியொரு உடம்பு இருக்குது, அது ஆத்மீகமானது, அங்கே துன்பமே கிடையாது. அதனால தான் வைகுந்தா, வைகுந்தானா அங்கே துன்பமே கிடையாது, அங்கே எல்லாமே ஆத்மீகம். மரம், செடி, கொடி, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிகள் எதுவானாலும் அங்கே ஆத்மீகம் தான், அதுக்கு அங்கே பௌதிகங்கிற பேச்சுக்கே இடவில்லை. அப்போ ஆத்மீக சரீரத்தில் நாம் கிருஷ்ணனுக்கு நிரந்தரமான சேவனம் பண்ணலாம் ஆத்மீக லோகத்தில். அதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த உலகத்தில். இப்போ நம்ம பக்தி பண்ணுறது, நாமம் ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி, இது ஒரு பயிற்சி. இங்கே நாமம் ஜபிக்கிறது நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு பக்தியில் பக்குவம் ஆகும் பொழுது நம்முடைய மனம், புத்தி, சிந்தனை, உணர்வு எல்லாம் கிருஷ்ணமயமாய், கிருஷ்ணன் மேல் அன்பு அதிகரிக்கும் பொழுது நாம் இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில், இப்போ பீஷ்மர் எப்படி உடலை விடும்போது கிருஷ்ணர் நினைத்தாரோ, இப்போ கிருஷ்ணர் அங்கே வந்தார், அது போல நாமும் நம் மனதால் பகவானை நினைத்து கொண்டே இருப்போமே, ஆனால் இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் பகவானை உலகத்துக்கு போகிறோம். அங்கே நமக்கு ஆத்மீகமான சரீரம், கிருஷ்ணாவுடைய சரீரம் ஆத்மீகமானது, அந்த ஆத்மீக லோகத்தில் நமக்கும் ஒரு ஆத்மீகமான சரீரம். அப்போ கிருஷ்ணருடைய ரூபம் நம்மளை இந்த ஜட உலகத்தில் ரூபம்,
இப்ப இனி ஒரு சந்தேகம் என்னன்னா, பகவான் இங்க வரும்போது எப்படி வராரு அடுத்த கேள்வி. அப்ப இந்த மாயாவாதிங்க கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, கிருஷ்ணர் இங்க வரும்போது அவரும் என்ன மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிறாரு, அந்த பிரம்மம் இங்க வந்தது, பிரம்மம் இங்க வந்தது என்ன மாதிரி ஒரு உடம்பு எடுத்துருச்சு, லீலை எல்லாம் முடிஞ்சது, திரும்பவும் பிரம்மம் ஆயிடுது. இதுதான் மாயாவாதம். மாயாவாதம்னா கடவுளுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, பகவான் இங்க வரும்போது அவரும் நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த லீலையை முடிச்சுட்டு போனோம்னு இந்த உடம்பு விட்டுட்டு போயிடுறாரு, திரும்பி அவர் பிரம்மம் ஆயிடுறாரு. அதே போல நானும் இந்த உடலை விட்டேன்னா நானும் இங்க வந்துட்டேன், நானும் இந்த உடலை விட்டேன்னா நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிடுவேன், அப்புறம் நான் வேற அந்த பிரம்மம் வேற இல்லை, எல்லாமே சர்வம் கலோயுதம், எல்லாம் பிரம்மத்துல போய் முடிஞ்சிடும். இதுதான் மாயாவாதம். இது வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கொள்றது, வைஷ்ணவர்கள் இதை கண்டிக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணருடைய ரூபம் ஆத்மீகமானது, அதை கீதையிலையும் கிருஷ்ணா உறுதிப்படுத்துறாரு. அப்ப வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. பகவானே நேரடியா சொல்றாரு கீதையில, அஜோபிஷன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டம் சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய ஆத்மீக சரீரத்தோடு நான் இங்கே இறங்கி வரைகிறேன். அஜோபிஷன், அஜோ அப்படின்னா வெல்ல முடியாதவர், அவ்வே ஆத்மா அழிவற்றவர், கிருஷ்ணா யாராலும் வெல்ல முடியாதவர், பகவான் அழிவற்றவர். அஜோபிஷன் அவ்வே பூதானாம் ஈஸ்வரோபிஷன், உயிர்வாளிகளுக்கு மத்தியில் தோன்றார். எது எப்படி சம்பவாமி ஆத்ம மாயா, அதே சரீரத்தோடு தோன்றார். இப்ப நம்ம எல்லாம் குழந்தையா பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாம வெறும் மேனியோட தான் பிறந்தோம். ஆனா பகவான் இந்த பூமியில தோன்றும் பொழுது பிறப்பற்றவர் பிறக்கிறது போல இருக்கு. இது இது எப்படி, இது சூரியன் போலதான், சூரியன் எப்பவுமே இருக்கு, சூரியன் எப்பவுமே இருக்கு, ஆனா நம்ம கண்டதுதான் தோன்றுது மறையுது. ரைட், புரிஞ்சுது இல்லையா? சூரியன் எப்பவுமே இருக்கு, அந்த சூரிய கிரகம், சூரிய வட்டம், சூரியன் எப்பவுமே இருக்கு, அது தோன்றது இல்ல மறையறது இல்ல, அது அதோட நிலையில இருக்கு. ஆனா ஏன் கண்ணுக்கு அது தோன்றது போலயும் மறையறது போல இருக்கு, காலையில உதிக்குது சாயந்தரம் மறையுது, அப்ப ஏன் கண்ணுக்குதான் அப்படி தெரியுது, ஆனா சூரியன் தோன்றவும் இல்லை, தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது போல பகவான் தன்னுடைய ஆத்மீக லோகத்துல நித்தியமா லீலை பண்றாரு, அப்படியே அதே சரீரத்தோட இங்க தோன்றாரு, லீலையை முடிச்சுட்டு மறையிறார். இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. அப்ப பகவான் தன்னுடைய ஆத்மீக சரீரத்தோட இங்க தோன்றார், தோன்றி இங்க லீலைகள் பண்ணிட்டு திரும்பி ஆத்மீக சரீரத்தோட அவருடைய ஆத்மீக லோகத்துக்கு போயிடுறார். ரைட், அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அதே உடலோட தோன்றுறதா, எதா எதாகி தர்மஸ்ய கிளானி அப்பித்தான ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம், நான் உள்ளபடி தோன்றுகிறேன். ஸ்ருஜாம்யகம் ஆத்ம மாயையா, இந்த வேர்டெல்லாம் பகவத்கீதையில் இருக்கு. அப்ப இது கிருஷ்ணரே நேரடியா சொல்றாரு, என்னுடைய உடல் நான் அந்த என்னுடைய அதே சரீரத்தோடு இங்கே நான் தோன்றுறேன். அப்ப இந்த பகவானுடைய உடல் இப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, கடவுள் எப்படி இருப்பாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதோ சாஸ்திரத்துல வர்ணனை இருக்கே, கிருஷ்ணா எப்படி இருப்பாரு? தமால மரத்தை போல இருப்பாரு பீஷ்மா, பார்த்தவர் சொல்றாங்க இல்லையா? நம்ம யாரும் பார்த்தது இல்ல, நம்ம யாருமே பார்த்தது இல்லைன்னா ஒன்று இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? இல்லை இல்லைன்னு சொன்னா ஒன்று இல்லைன்னு ஆயிடாது. அது போல நான் பார்த்தது இல்லை, அதனால இல்லைன்னு ஆயிடாது. இப்ப எவ்வளவு புராணத்துல மன்னர்கள் வாழ்ந்தாங்க, நம்ம யாருமே அவங்களை பார்த்தது இல்லை, ஆனா படிக்கிறோம் கேட்கிறோம், ஓ இந்த நூற்றாண்டில் இப்படி ஒருத்தர் இருந்தார், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அக்பர்னு ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் அவுரங்கசீப்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் இருந்தார், இந்த மாதிரி நிறைய மன்னர்களை பற்றி படிக்கிறோம், நம்ம யாரும் அவங்களை நேரில் பார்த்தது இல்லை. அப்போ எப்படி இதை ஏற்றுக்கிறோம்? இந்த மன்னர்கள் யாருமே நம்ம நேரில் பார்த்தது இல்லை, எப்படி ஏற்றுக்கிறோம்? நம்ம புஸ்தகங்களில் படிக்கிறோம், ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, பின்ன அது சம்மந்தமான கல்வெட்டுகள், அவர் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாம் இருக்குது, அவர் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது, அதுக்குண்டான கல்வெட்டுகள் இருக்குது, அது சம்மந்தமான புராணங்கள் இருக்குது, அது சம்மந்தம் அது பார்த்தவங்களும் இருந்திருக்காங்க, அப்படியே அது வழி வழியாக பதிவு செய்யப்பட்டு அதை தான் நம்ம புஸ்தகத்தில் படிச்சுட்டு இருக்கோம், வரலாற்று சரித்திரத்தில். அதே போல பகவானுடைய நாமம் ரூபம் அவருடைய குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் பிரம்மதேவர் மகாதேவர் பீஷ்மதேவர் இந்த மாதிரி 12 மகாஜனங்கள், இந்த மகாஜனங்கள் பகவானை வர்ணிக்கிறாங்க, பகவான் எப்படி இருப்பார், அவருடைய உலகம் எப்படி இருக்கும். திரிபுவன கமனம் தமால வர்ணம் மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் ரவிகர கௌரவரம் அம்பரம் ததானே, அந்த திவ்யமான ஒரு பயங்கரமான தேஜஸுடைய உடல், பபுர் அழக குலாபிரதானாப்ஜம் விஜயசகே ரதிரஸ்துமேயான வத்யா, அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனுடைய நெருங்கிய நண்பராவார், அவர் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் உலகில் தோன்றியுள்ளார். பாருங்க, அந்த திவ்யமான உடலோடு இங்க தோன்றியிருக்காரு பகவான், இங்க வந்து ஒரு உடம்பு எடுத்துக்கல, அதே மாதிரி பகவான் இந்த உடம்பை விட்டுட்டு போகல. இப்ப இதுல அடுத்து நிறைய பேர் சந்தேகம் வந்துடும், இல்லையே கிருஷ்ணர் ஒரு வேடனுடைய அம்பு விட்டு இல்ல அவர் இறந்தாரு அப்படி, இதெல்லாம் வந்து எதுக்காக, நம்பிக்கையற்றவர்களை குழப்புவதற்காக.
கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறவங்க, பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் என்ன ஒரு 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 சத்திரிய குலத்துல வந்தவர் தானே, ஒரு யது குலத்துல வந்தவர் தானே, ஒரு சாதாரண மனுஷனா அப்படின்னு நினைக்கிறவங்க, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறவங்க, பகவான் மேல நம்பிக்கை அற்றவங்க, பொறாமைக்காரர்கள், அசுரர்கள், இவங்க கண்ணுக்கு கிருஷ்ணா அந்த மாதிரி ஒரு லீலை பண்ற, அவர் இந்த உடலை விட்டு போற மாதிரி. ஆக்சுவலி உண்மையில பகவான் இந்த உடலை விட்டு போல, அவர் அதே சரீரத்தோட தான் போன. ஆனா இந்த காட்சி எதுக்காக? நம்பிக்கையற்றவர்களை குழப்புவதற்காக. பக்தர்கள் நம்புறாங்க, பக்தர்கள் எப்படி நம்ப, பகவான் அதே சரீரத்தோட தான் போனார், அப்படிதான் புராணங்கள் இருக்கு, பகவான் உடலை விட்டுலாம் போகல. அப்போ அந்த உடல் திவ்யமான உடலோடு இந்த உலக உலகத்துல தோன்றாரு. மூன்று கிரக அமைப்புகள்ல, பூலோகத்துல மட்டுமல்ல, மூன்று லோக வாசிகளும் அவர் அந்த அவரோட அழகுல மயங்குறாங்க. ஆக்கர் செய்தி கிருஷ்ணக, ஆக்கர் செய்தி, ஆக்கர் செய்தி கிருஷ்ணக, கிருஷ்ணா அப்படின்னாரு எல்லோரும்.